வெல்கம் டு விவஸ்டன். இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஆனால் நான் ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நான் ஈரோடு நாமக்கல் இந்த பக்கம் வந்து போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ நான் நிறைய இடத்துல நான் பார்த்த ஒரு போஸ்டர் வந்து ஒரு நபரோட போஸ்டர். அவர் வந்து ஒரு சினிமா பிரபலம் கிடையாது, ஒரு அரசியல்வாதி கிடையாது. ஆனால் அந்த ஊர் முழுக்க நான் பார்த்த பெரும்பாலான நபர்கள் எல்லாருமே அவரை தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்டம் கிடையாது, சுதந்திர போர் வீரர்னு தான் சொல்லணும். பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை முதலே எதிர்த்த ஒரு மனிதர், அவரோட பேர் வந்து தீர்த்தகிரி. இந்த மாதிரி சுதந்திரத்துக்காக தன்னுடைய உயிர்களையும் கொடுத்த நிறைய பேரை நார்த்து தமிழ்நாடு பகுதிகளில் கொண்டாட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அவங்கள வந்து பெருசாக வந்து ப்ரைஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நான் சவுத்தில் அதை பார்த்தது வந்து அவருடைய அவரை பற்றி பாடப்பட்ட பாடல்களை வந்து ரிங்டோனாக வச்சுருக்கிறது. அவரை பற்றி கேட்டால் வந்து இப்போ நான் என்னுடைய தந்தையை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுவேன், அந்த மாதிரி அவங்க வந்து பெருமையாக பேசுகிறாங்க. அவங்க வந்து என் ரத்தம் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு கர்வம், அதெல்லாம் நார்த்து தமிழ்நாட்டில் மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி அந்த நபரோட பேர் தீர்த்தகிரி. கொங்கு மாவட்டத்தில் பிறந்த ஒரு வீரன், இல்லை மாவீரன்னே சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு 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 பர்சன். அவரோட பேர் தீர்த்தகிரி. ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரில் பிறந்தவர் தான் அந்த தீர்த்தகிரி. அவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு பார்த்தோன்னா ரத்னசாமி பிரியத்தா அப்படின்றவங்களுக்கு பிறந்தவர் தான் நம்ம சொன்ன அந்த தீர்த்தகிரி. இவர் சின்ன வயசுலேயே வந்து மல்யுத்தம், தடி வரிசை, வில் பயிற்சி, வால் பயிற்சி இது எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக வந்து கற்றுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். கொங்கு நாடு அப்படின்றது வந்து மைசூர் ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு பிரதேசம் தான் சொல்லணும். இந்த கொங்கு நாட்டில் வசூல் செய்யப்படுற வரி வந்து சங்ககிரி வழியாக தான் மைசூருக்கு போகணும், இதுதான் வழக்கம். ஒரு முறை இந்த தீர்த்தகிரி வந்து வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போகும்போது முகமது அலி அப்படின்ற ஒரு திவான், மைசூரை சேர்ந்த முகமது அலி அப்படின்ற ஒரு திவான் வந்து கொங்கு நாட்டில் கலெக்ட் பண்ண அந்த வரி பணத்தை வந்து கொண்டு போகிறாரு. சங்ககிரி வழியாக போகிறாரு. அப்படி போகும்போது சென்னிமலை வந்து வேட்டைக்கு போகிறாரு இல்லையா, இவர் நேராக போயிட்டு இந்த வரிப்பணத்தை வந்து அவர்கிட்ட வந்து அடித்து பிடுங்குறாரு. பிடுங்கி ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்றாரு. அப்படி அவர் பிடுங்குற நேரத்தில் வந்து அந்த திவான்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய சுல்தான் கேட்பாரு, யார் அப்பா அங்கே மைசூர் சுல்தான் வந்து ஹைதர் அலி, உன்னுடைய சுல்தான் கேட்பாரு இதெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லு, சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன மலை தான் அதை பிடுங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுதந்திர போர் வீரர்னு சொல்லலாம். திவான் என்ன பண்ணுறாருனா ஒரு படையை வந்து அனுப்புகிறாரு. அந்த படை வந்து தீர்த்தகிரியை கொண்டுட்டு அந்த வரி பணத்தை வசூல் பண்ணி வரணுன்ற மாதிரி திவானோட பிளான். ரெண்டு படையும், யார் தீர்த்தகிரியோட படையும் திவானோட படையும் நொய்யல் ஆற்றங்கரையில் போர் போடுது. அந்த போரில் ஜெயிச்சு சின்னமலை அப்படின்னு பட்டப்பேர் வச்சுக்கிட்ட, தனக்குத்தானே பட்டப்பேர் வச்சுக்கிட்டவர் தீரன் சின்னமலையா அப்போ தான் வந்து வெளியே வராரு. திவானுடைய படை வந்து சுக்குநூறு ஆகுது. அப்படி ஜெயிச்சு வெளியே வராரு தீரன் சின்னமலை. இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டை போடணும்னு முன் வந்த நிறைய தமிழர்கள்னு சொல்ல முடியாது, ரொம்ப சில தமிழர்கள் தான், சில பாளையக்காரர்கள் தான், அதில் இவர் ரொம்பவே முக்கியமானவர்னு சொல்லலாம். இப்போது மைசூர் ஆட்சிக்கிட்ட இவர் பகைச்சிக்கிட்டாரு, இருந்தாலும் ஆங்கிலேயரை விரட்டணும், இந்தியா விட்டு ஆங்கிலேயரை விரட்டணும் அப்படின்ற பாயிண்டில் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மைசூருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு தீரன் சின்னமலை. இரண்டாம் மைசூர் ஆங்கிலேய மைசூர் போரில் வந்து அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹைதர் அலி இறந்துடுறாரு. ஹைதர் அலியோட மகனான திப்பு சுல்தான் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அரியணை ஏறுறாரு. அப்படி இருக்கும்போது இந்த சின்னமலை என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய கொங்கு நாட்டு படைகள், அதாவது கொங்கு நாட்டு இளம் சிங்கங்களை கூட்டிக்கிட்டு கிளம்பி மைசூர் போகிறாரு. மைசூரில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு. யாரை? தீரன் சின்னமலை வந்து மைசூர் சுல்தானான திப்பு சுல்தான் வந்து சப்போர்ட் பண்ணுற, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போது மழவள்ளி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஒரு போர் நடக்குது. யார்னா பிரிட்டிஷ்க்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும். இப்போது இந்த மழவள்ளியில் வந்து 40,000 பிரிட்டிஷ் வந்து அந்த போரில் வந்து கலந்துக்கிறாங்க. 40,000 பேர் பிரிட்டிஷ், அந்த 40,000 பேர் கொண்ட பிரிட்டிஷ் படைக்கு பயங்கர சேதம் விளைவிச்சது மைசூர் படை. அதில் இந்த பிரிட்டிஷ் படையை தோக்கடிச்சு சேதம் விளைவிச்சதில் முக்கியமான பங்கு கொங்கு நாட்டு சிங்கங்களுக்கு. அந்தளவுக்கு இவங்களுடைய ஃபைட்டிங் டாக்டிக்ஸ்லாம் வந்து இருக்குது. அந்தளவுக்கு டேலண்டடாக சண்டை போட்டு பயங்கரமான டேமேஜை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் வந்து நெப்போலியன் கிட்ட வந்து ஒரு தூதுக்குழு அனுப்புவார், போர் சம்மந்தமாக எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிரிட்டிஷை வெளியே அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு ஒரு தூதுக்குழு அனுப்புவார். அந்த தூதுக்குழுவில் முக்கியமான ஒரு ஆளாக போனது தீரன் சின்னமலையோட மெய்க்காப்பாளரான கருப்பச்சேர்வை. இந்த கருப்பச்சேர்வை பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், தீரன் சின்னமலைக்கு அசிஸ்ட் பண்ண ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க.
இப்ப இந்த கருப்பு சேர்வையோட போகுது. அந்த அளவுக்கு வந்து தீரன் சின்னமலைக்கான இம்பார்ட்டன்ஸ், கொங்கு நாட்டு மக்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் மைசூர்ல இருந்தது. 1799 நான்காம் மைசூர் போர், திப்பு சுல்தான் கொல்லப்படுறாரு. திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புள்ளி இறந்து போச்சு. யார் நம்மள சப்போர்ட் பண்ற போறாங்க, நம்ம நம்ம வயசு கம்மின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடாம அரச்சலூர் பக்கத்துல ஓடாநிலை கோட்டை கட்டி அங்க போருக்கு தயாராகிறாரு தீரன் சின்னமலை. போருக்கு தயாராகிறது மட்டும் இல்லாம தீர்த்தகரை சக்கரை உத்தம காமிண்ட மன்றாடியார் அப்படின்னு தனக்கு பட்டம் சூட்டிக்கிட்டு, தனக்கு பெயரை சூட்டிக்கிட்டு, தன்னை ஒரு பாளையக்காரரா அறிவிக்கிறாரு தீரன் சின்னமலை. பாளையக்காரனா போதுமா அப்படின்றத விடாம தனக்கு எந்தெந்த பாளையக்காரர்கள் நம்மளால வந்து கூட்டு சேர்த்து நம்மளால வந்து ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு பலத்தை வந்து காட்ட முடியும்னு சொல்லிட்டு கொங்கு நாட்டு பாளையக்காரர்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறாரு தீரன் சின்னமலை. அந்த கொங்கு நாட்டு பாளையர்கள் வந்து பரமத்தி அப்பாச்சி நாயக்கரா இருக்கட்டும், இல்ல விருபாட்சி கோபால நாயக்கரா இருக்கட்டும், மாவீரன் தூந்தாஜியா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து ஒன்னு சேர்க்கிறாரு. இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து நிறைய போர்களில் வெற்றி பெறாரு. உதாரணத்துக்கு வந்து 1801 ஈரோடு காவிரி கரையில் ஒரு போர் நடக்குது, 1802 ஓடநிலையில் ஒரு போர் நடக்குது, 1804 அரச்சலூரில் ஒரு போர் நடக்குது. இந்த எல்லா இடத்துலையும் எப்படி வந்து போர் நடக்குதோ, போர் அப்படின்ற வார்த்தை காமனாக இருக்கோ, இந்த எல்லா இடத்துலையுமே தீரன் சின்னமலைக்கு வெற்றின்ற வார்த்தை காமனாக இருக்குது. அதுவும் பெரும் வெற்றினே சொல்லலாம், அந்த மாதிரி ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி தீரன் சின்னமலை ஒரு நல்ல மாவீரன் மட்டும் கிடையாது, சமூக ஒற்றுமையை கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தன். இதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ரொம்பவும் நெருக்கமான சில நண்பர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவர் கூட எப்பவுமே எல்லா விஷயத்திலையும் கூட இருக்கிறவங்க, அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பச்சேர்வை, ஓமலூர் சேமலை படையாச்சி, முட்டுக்கட்டை பெருமாத்தேவன், ஃபத்தே முகமது உசைன், இந்த மாதிரியான ஆள்கள்லாம் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். இப்போ பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்பவே தெளிவா புரிஞ்சிச்சு, தீரன் சின்னமலையை போர் பண்ணி ஜெயிக்க முடியாது, அது வந்து கண்டிப்பா இம்பாசிபிள்னு பிரிட்டிஷ்க்கு புரிஞ்சுட்டு சூழ்ச்சி பண்ணி இவனை கொண்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவருடைய சமையல்காரரை வச்சு ஒரு சூழ்ச்சி பண்ணி அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு சங்ககிரி கோட்டையில July 31, 1805 தீரன் சின்னமலை தீர்த்தகிரி சக்கரை உத்தம காமிண்ட மன்றாடியார் அப்படின்னு தன்னை அறிவித்துக் கொண்ட பாளையக்காரர் தூக்கிலிடப்படுகிறார். இப்படி ஒரு இப்ப நான் சொன்ன அவருடைய ஹிஸ்டரியில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து நான் உங்ககிட்ட சமர்ப்பிச்சிருக்கேன். இதுவே இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குன்னா, தீரன் சின்னமலை மாவீரன் அப்படின்றது எல்லாம் தாண்டி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்ல, அந்த வீரன் அந்த லெவலில் இருக்கிறவர், அதனால அங்கே வந்து பெருசாக கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி நார்த் தமிழ்நாட்டில் யாரும் இல்லையா? நாம் வந்து சினிமா நடிகர்களையும் அரசியல் தலைவர்களையும் கொண்டாடுற மாதிரி ஏன் தியாகிகளை கொண்டாடுறது இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி வேறு யாரை பற்றியாவது நான் சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ நல்லா இல்லைனாலும், நல்லா இருந்தாலும், வேறு ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். Hey there, subscribe to my channel and also press this bell icon.